கடந்த மார்ச் 23 ஊரடங்கு என்று கொரோனா வைரஸ் ஏற்பட்டு தொழில் முதல் கொண்டு அனைத்து துறையும் முடக்கப்பட்டு படிப்படியாக அது விடியலை தேடி போய் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கோயம்பேடு மார்க்கெட் முழுமையாக செயல்படுத்த வேண்டும். அனைத்து தரப்பு மக்களும் பொருள் வாங்க உள்ளே வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று வணிகர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காக கோயம்பேடு கூட்டமைப்புடைய தலைவர் ஜி டி ராசேகர் அவர்களுக்கு இந்த கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வணிகர் மத்தியிலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த நம்பிக்கை கோயம்பேடு மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு அனைத்து வணிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை மலைத்து தடுப்பூசிகளை போடுவதற்கு பரிந்துரை செய்ய இருக்கிறது. தமிழகம் முழுவதும் விரைவாக கொரோனா இல்லாத தமிழகமா மாற்றி ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கும் 100%க்கு 110% கோயம்பேடு மார்க்கெட்டில் கொரோனா என்ற வாசகமே இல்லை என்பதை வலியுறுத்தி அனைத்து தரப்பு மக்களும் உள்ளே வருகிறந்து மீண்டும் புதுப்பொலிவோடு கோயம்பேடு மார்க்கெட் எழுச்சியோடு வணிகம் செய்வதற்கு வியாபாரிகள் முழுமையாக ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தமிழகம் தழுவிய அளவில் வியாபாரிகள் யாரும் அச்சப்பட வேண்டாம். தடுப்பூசி போடுவதால் வேறு ஏதேனும் நோய் ஏற்படும் என்ற அச்ச உணர்வுகள் ஏற்கிறது. அதை போக்குகின்ற வண்ணமாக அகில இந்திய அளவிலே பிரதமர் உள்பட அனைத்து அரசியல் தலைவர்களும் போட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் எங்கள் கூட்டமைப்பு தலைவருக்கும் அந்த ஊசி போடப்பட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆகவே அனைவரும் தடுப்பூசி போடப்பட்டு உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு தமிழ்நாடு வணிகர்கள் பேரவைப்பு கேட்டுக்கொள்கிறோம். முதற்கட்டமாக எவ்வளவு பேர் போட்டிருக்காங்க? இல்லை, முதற்கட்டமாக என்பது தொடர்ச்சியாக இன்று ஒரு நாளுக்கு 200 பேருக்கு போடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இது போன்று ஒரு நாளைக்கு இன்றைக்கு 15 நாளைக்குள்ளே ஏறக்குறைய 15,000 பேர் போட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதற்கு ஏற்ப அடிஷனலாக கூடுதலாக ஊசி போடுவதற்கு ஆட்களை படித்து தருமாறு தருகிறோம் என்பதை மாநகராட்சியினுடைய ஆணையர் தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பை பொறுத்தவரையிலே ஒரு சொல் மந்திரமாக தமிழகம் முழுவதும் அனைத்து ஊர்களுக்கும் நேரடியாக சென்று கிராமங்களுக்கும் சென்று வணிகர்களுடைய வாக்கு வங்கிகளை நாங்கள் ஒன்றுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 1 கோடி வாக்காளர்களை உள்ளடக்கியது எங்களுடைய அமைப்பு. ஆகவே இந்த வாக்கு வங்கி என்பது எங்களுடைய கோரிக்கைகளுக்காக நாங்கள் சாலையிலும் வீதியிலும் இறங்கி தொடர்ந்து போராடக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த நிலையை மாற்றக்கூடிய வகையில் வரக்கூடிய அரசு எங்களுடைய எழுத்துப்பூர்வமான எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆளுங்கட்சியிடத்திலும் கொடுத்திருக்கிறோம், எதிர்கட்சியிடத்திலும் கொடுத்திருக்கிறோம், பாரதிய ஜனதா போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் எங்களுடைய கோரிக்கை மனுக்களை வாங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக தேர்தல் அறிக்கையில எங்களுக்கு எந்தெந்த கோரிக்கைகள் என்பதை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்பதை எழுத்துப்பூர்வமாக தரக்கூடிய அரசியல் கட்சிகளை பார்த்து வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேல சென்னையில எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சொல் என்பதை ஒரே குரலாக தமிழகம் முழுவதும் வாக்கு வங்கி யாருக்கு என்று சொன்னால் பேரமைப்பு வழிகாட்டுதலில் வாக்கு வங்கி என்பதை தெளிவாக வியாபாரிகள் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். இதே எங்களுக்கு வெற்றி முகமாக தெரிகிறது. தேர்தல் இல்லை, ஏன்னா ஜாதி மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு எங்களுடைய அமைப்பு. நாங்கள் வாக்கு போடுகின்றவர்கள் தரமானவர்களை பார்த்து போடுவதற்கு, ஏன்னா திராசி வந்து நீதி தேவையும் வியாபாரிகிட்ட மட்டும்தான் இருக்கும். எங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டால் எங்களுக்கு சரியாக இருப்பார்கள் என்பது தெரியும். எங்கள் வியாபாரிகளிடத்திலே அதை தெரிந்து வைத்திருப்பார்கள். அதையும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய நடவடிக்கை தோன்றும். கொஞ்சம்